திமுக தான் வந்து இப்போ பாஜகவோட கள்ள உறவு வச்சிருக்கு ரகசிய உறவு வச்சிருக்கு மோடியை கூப்பிட்றாங்க அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சி வருதுன்னா அங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து இங்க வராரு இப்போ ராஜ்நாத் சிங் வராரு அப்ப நீங்கள் தான் வந்து பாஜகவோட கள்ள உறவு வச்சிருக்கீங்க ரகசிய உறவு வச்சிருக்கீங்க பிரதமர் மோடியை கூப்பிடும்போது என்ன உறவு எப்ப கூப்பிட்டோம் இப்ப கூப்பிட்டமா தேர்தலுக்கு முன்னால கூப்பிட்டா ரிப்போர்ட் நீங்க சொல்லுங்க எப்ப கூப்பிட்டோம் தேர்தலுக்கு முன்னால் தானே சார் அவரை கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்தணும் அதுக்கு பின்னால தேர்தல் நடத்தணும்ல அதுக்கு பின்னால மோடியோட வண்டவாளம் தண்டவாளங்கள மொத்தமா இந்தியா கூட்டணி கிழி கிடின்னு கிழிச்சு ரோட்ல தொங்க விட்டோம்ல இப்போ ராஜ்நாத் சிங் வராரு ராகுல் காந்திக்கு அழைத்து விடுத்திருக்கீங்களா ராகுல் காந்தி வரும்போது நாங்க ராஜ்நாத் சிங்குக்கு அழைத்து விடுவோம் கலைஞருக்கான ஒரு நாணயம் வந்து வெளியிடப்படுது அந்த நிகழ்ச்சியில இந்தியா கூட்டணி சார்பா மற்ற கட்சி தலைவர்கள் பங்கேற்றா இது இந்தியா கூட்டணிக்கும் பெருமை திமுகவுக்கும் இது பெருகம் பெருமையா தானே பண்ணுவாங்க நாங்க எல்லாருக்கும் அழைத்து எடப்பாடி எதிரியாக தான் நாங்கள் பார்ப்போம் அவரெல்லாம் நாங்கள் அழைப்பு கொடுத்தாலும் மரியாதை நிமித்தமாக அதை வாங்கி வேணுணா பத்திரிக்கை வச்சுக்கணும் வரவே கூடாது இல்லை இப்போது எதிர்க்கட்சியை அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்களும் தான் இந்தியா ஒரு நாணயம் வந்து இதே மாதிரி வெளியிட்டோம் நாங்களே தானே வெளியிட்டோம் நாங்க மத்த எந்த கட்சியுமே கூப்பிடல கூட்டணி கட்சியும் கூப்பிடல அது மாதிரி நீங்கள் வெளியே போய் இது வந்து எனக்கு வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஒரே ஒரு பிரபலப்படுத்துகிறீங்க எங்கே எங்கள் அம்மா ஸ்டாண்டு எங்கள் ஸ்டாண்ட் எடுக்கிற முடிவு எங்க கையில இருக்கு எங்கள் தலைவர்கிட்ட இருக்குது

வழக்கறிஞர் சூரிய வெற்றி கொண்டானவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ஓ ஒன்றிய அரசாங்கத்தை கண்டித்து ஒரு தீர்மானம் அதே மாதிரி பாராட்டி ஒரு தீர்மானம் இது ரெண்டு விதமான ஒரு நிலைப்பாடு இருக்கிற மாதிரி இருக்கேன் அதிகமா கேளுங்க ஆளுநர் வீட்டுக்கே போய் டீ குடிக்கிறீங்களான்னு கேட்கல அதுதான் அடுத்த கேள்வியா வச்சிருந்தேன் நீங்களே சொல்லிட்டீங்க அதை பரவாயில்ல அப்புறம் அங்க போறேன் நீங்க இங்கே ஆளுநர் வீட்டுலயே போய் டீ குடிக்கிறீங்களே என்ன நியாயம் கேட்பீங்கல்ல இப்போ இப்பதான் அதுக்கு பதில் சொன்னேன் ஆளுநரை எங்களை மாதிரி திட்டினா எவனும் ஆளே கிடையாது இப்போ கூட அவர் முந்த நாள் என்ன சொன்னார் ஒரு வரி திராவிடம் அது பிரிவினையை உருவாக்குற வரின்னு சொன்னார் கரெக்டு தானே ஏன்னா ஒரு திராவிட கட்சி நீங்கள் ஒரு திராவிடங்கிற வார்த்தையே பிரிவினையை உருவாக்குதுன்றான் அந்த ஆள் வீட்டில் போய் கூப்பிட்றான் டீ குடிக்கிறீங்க பல ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறீங்க பல நெறியாளர் கூட என்ன டிவியில் கூட கேள்வி கேட்குறீங்க ஒரே வார்த்தையில என் திமுக பல் சொல்லிடுச்சு ஆளுநர் தேசிய கீதத்திலேயே திராவிடங்கிற வார்த்தை வருது தேசிய கீதத்தில் வர எந்த வரிகளையும் கொச்சைப்படுத்தினா அவன் தேச துரோகின்னு அர்த்தம் என் நான் சொல்லுன்னா திராவிடங்கிற வார்த்தையா இருந்தால் கொச்சைப்படுத்தினால் அவன் தேச துரோகி ஆளுநர் தேச துரோகி சார் திமுக ஓப்பனில் சொல்றேன் போடுங்க சார் டைட்டில எவன் உண்மையை தானே சொல்றேன் அப்ப தேசத்தையும் தேசிய கீதத்தையும் அவங்கறவன் தேச துரோகி தானே திராவிடங்கிற வார்த்தை தேசிய கீதத்திலேயே உனக்கு தெம்பு துணிச்சல் இருந்தா போடிக்கு லெட்ரு எழுதி தேசிய கீதத்தில் இருக்க திராவிடங்கிற வார்த்தையை எடுத்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு தான் வரேன் இதை ஏன் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் ஆளுநரை நாங்கள் ஏதாவது கண்டிக்காமல் இருக்கோமா ஆளுநரை ஏதாவது திட்டாமல் இருக்கமா ஆளுநர்கிட்ட போன மசோதாவுக்காக போன வருஷம் அந்த ஆள் கையெழுத்து போடாமல் பதினஞ்சு மசோதா வச்சுருந்தாரு நபர் இருக்கா நான் இதே டிவியில் போயிட்டு கொடுத்துருக்கேன் அப்போ கோர்ட்டுக்கு ஒன்றும் பிரைம் மினிஸ்டர் ஒன்றும் யார் பேச்சு கேட்கணும் சுப்ரீம் கோர்ட்டு கூப்பிட்டு ரெண்டு ஆராக இருந்தது ஆளுநருக்கு உனக்கு என்ன வேலைன்னு கேட்டது எல்லா ஃபைலும் கையெழுத்து போட்டிங்க இன்னைக்கு எந்த பெண்டிங் ஃபைலும் கிடையாது உனக்கு எனக்கும் பிரச்சனை கிடையாது ஆளுநருக்கு எங்களுக்கு என்ன வாக்கிய சண்டையா நான் அனுப்புகிற மசோதாவை நீ பிடிச்சி வச்சேன்னா உங்கள் வீட்டில் நான் வந்து விற்கின்ற அவசியம் என்ன கிடையாது உனக்கும் தமிழ்நாட்டிலையும் வேலையும் கிடையாது எல்லா மசோதா கையெழுத்து போட்டியா கொடுக்குற மூணு வேலை சோத்தை திருட்டு படுத்துக்கிட இப்போ தெளிவாக இருக்கும் ஆளுநர் தப்பு பண்ணல அதனால் துணிச்சலாக போனோம் சொன்ன வார்த்தை தப்பு அதெல்லாம் நாங்கள் திரும்பி அந்த தேசம் துறையின்றோம்

இதை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ மற்ற கட்சியினர் வருத்தப்பட மாட்டாங்களா கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க நீங்க ஒன்னே ஒண்ணு நல்லா கவனிங்க ஆட்சியோட நிலைப்பாடு வேறு அரசாங்கம் இல்ல கடந்த காலங்களில் நம்ம கடந்த காலங்களில் அதைதான் சொல்ல வர கடந்த காலம் ஏன் புறக்கணிச்சோம் மாநில அரச புறக்கணிக்கிற மாதிரி மக்கள் நலனுக்கு உண்டான மசோதாக்களை அவர் நிறைவேத்த மாட்டார் கையெழுத்து போட மாட்டேன்னாரு இப்ப நீட்டு மசோதா வரைக்கும் ஜனாதிபதிக்கு அனுப்பிட்டாரு ஒரு மசோதா பெண்டிங் கிடையாது அந்த மரியாதைக்கு நாங்கள் போனோம் இவ்வளோதான் ஆனால் திமுக புறக்கணிச்சிருக்கேன் திமுக சார்பில் அமைச்சர்கள் முதல்வர் தவிர யாருமே உள்ள போல அப்போ அனைத்து கட்சியும் நாங்கள் அதில் தி இந்தியா கூட்டணி தெளிவாக இருக்கோம் அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து வேற இல்லை கட்சி புறக்கணிக்கிறது ஆளுநரை அரசாங்கம் நிலுவையில் எந்த மசோதாவும் இல்லை என்பதால் ஏற்றுக்கொண்டு போய் டீ சாப்பிடணும் இல்ல இது இதுல பங்கேற்பதற்கான இன்னொரு காரணம் அதாவது கலைஞருடைய அந்த நாணய வெளியீட்டு விழா வந்து நடைபெற போது அப்போ வந்து ராஜ்நாத் சிங் வராரு அப்போ அந்த நேரத்தில் ஆளுநரையும் நம்ம கூப்பிட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் இது ஒரு ராஜதந்திரமான ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் சொல்றாரு சரி அப்படிதான் பெரிய ராஜதந்திரமான நடவடிக்கைனா ராஜதந்திரிகள் தான் அரசியல்வாதியாக இருக்க முடியாது அடி அடிமுட்டாளு சொந்த நலனுக்காக சுயநலனுக்காக நாங்கள் கட்சியோ ஆட்சியையோ கொண்டு போய் அடமனை வைக்கிற எடப்பாடி ஜெயக்குமார் மாதிரி கம்பெனி நாங்கள் இல்லை மூணு வருஷம் நாலு வருஷம் கூட்டணியில் இருக்கும்போது உங்களை கொலகேசில் காப்பாற்றிக்க கொள்ளடிச்ச கேச்சில் காப்பாற்றிக்க கொடநாடு வழக்கில் காப்பாற்றிக்க எல்லாத்துலேயும் காப்பாற்றிக்க அத்தனை சிஏயில் ஆரம்பித்து இந்த ஜிஎஸ்டியில் வரைக்கும் நாட்டை அப்படியே கொண்டு போய் பிஜேபியில் அடமானம் வச்சது அந்த கும்பல் நீங்கள் எங்களை எதிர்பார்க்காதீங்க நாங்கள் ஒரே வரி சொல்லிட்டோம் உறவுக்கு கை கொடுப்போம்னோம் பிஜேபி கிடையாதுன்ட்டோம் உரிமைக்கு குரல் கொடுக்குறோன்னோம் யார் அந்த நூறுரூவா காயினுக்கு தலை என்ன நாங்கள் என்ன ஏதாவது மனு கொடுத்து பஞ்சாயத்து பண்ணி ஐயா பாத்து கொடுங்கன்னு கேட்டோம் நினைக்கிறேன் ஜெயக்குமார் அவரு அமைச்சராக இருந்தவர் ஒரு அரசியல்வாதியா இருந்தவர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காங்க எனக்கு தெரியாது ஏன்னா அவங்க குரல் நாங்க கேட்டதே இல்ல ஜெயலலிதா உயிரிழந்த ஜெயலலிதாவுக்கு அப்புறம் தான் ஜெயக்குமாருக்கு இப்படி எல்லாம் பேச தெரியுமாங்கறத எனக்கு தெரியும் உனக்கும் தெரியும் இல்லைன்னு சொல்ல முடியாது எந்த அரசியல் துணிச்சலை வந்து வெளில பேட்டி கொடுத்தாலு பேட்டி எடுத்தாலும் சொல்லுங்கள் முதல்ல எடுத்தாலும் சொல்லுங்கள் அப்புறம் கொடுத்தாலும் சொல்லுவோம் அவங்க என்ன அலைகள் இப்படி இருக்கட்டும் இல்லை நான் ஒன்றே ஒன்று உங்களை கேட்குறேன் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் காயின் இல்லை எனக்கு தளபதிச்சு ஒரு காயின் வேணும்னு அது வந்து புழக்கத்தில் இருக்க காயின் இல்லை அது நம்ம எம்பளம் போட்டு பதிவு பண்ணி ஆர்பிஐலேருந்து வர்றது பர்மிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்கறது தகுதி இருக்கான்னு பார்ப்பான் தகுதி இருக்குங்கிறதுனால பர்மிஷன் கொடுப்பான் கொடுக்குறான் வருது வெளியிடணும் இவ்வளோ தான் அது எங்களுக்கு கேட்குறதுக்கு உரிமை இருக்குது உரிமை இருந்ததுனால தகுதியும் உரிமை இருந்ததுனால கேட்டோம் அடிப்படைஞ்சு போய் கேட்கல நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க எங்களுக்கு பர்மிஷனே வந்துருச்சு எதுக்கு பேனா வைக்கிறதுக்கு எதுக்கு அதை நிறுத்தி வச்சோம் இன்னும் ரொம்ப டீப்பாக ஆய்வு பண்ணுவோம்ப்பா பொறுமையாக முடிவெடுப்போம் அப்படின்னு நிறுத்தி வச்சோம் நாங்கள் என்ன யோசிச்சு விட்டோம்மா சொல்லுங்கள் அது கூட என்ன ஏன் நீ தான் கொடுக்கக்கூடாது இல்லை நான் திரும்பி கேட்குறேன் உங்கள் உனக்கு தெம்பு திறானி இருந்தால் திமுக கேட்குற அத்தனையும் நீ கொடுத்துருவியா பிஜேபி எங்களுக்கு தகுதியும் தரமும் தகுதியும் தகு தராதரமும் இருந்ததுனால அதுக்கு நீ எங்களுக்கு அனுமதி கொடுத்த காயினில் தலை போடுறதுக்கு அனுமதி கொடுத்த விழாவுக்கு யாரேனும் சென்ட்ரல்லேருந்து நீ கொடுத்ததுனால ஏறும் ஒரு ரெப்ரசன்டேஷன் வரணும்னு உங்களை கூப்பிட்டோம் வரேன்னு சொன்னீங்க வாங்கன்ட்டோம் இப்போ நம்ம கோல போட்டி நடத்தினோம் யாரை கூப்பிட்டோம் வந்து மோடியே இங்க அமைச்சர் உதயநிதி போய் கூப்பிட்டு வந்தாரு அதனால கூட்டணியில சலசலப்பு வந்துருச்சா இல்ல இப்ப என்ன சந்தேகத்தை எழுப்புது அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க இல்ல இல்ல அவரு என்ன சொல்ற ஜெயக்குமார் சொல்றதே நான் சொல்றேன் நான் எதுவும் மாத்தி சொல்லல திமுக தான் வந்து இப்போ பாஜகவோட கள்ள உறவு வச்சிருக்கு ரகசிய உறவு வச்சிருக்கு மோடியை கூப்பிடுறாங்க அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சி வருதுன்னா அங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து இங்க வராரு இப்போ ராஜ்நாத் சிங் வராரு அப்ப நீங்கதான் வந்து பாஜகவோட கள்ள உறவு வச்சிருக்கீங்க ரகசிய உறவு வச்சிருக்கீங்க இவங்க தான் வந்து ரகசியமாக தொடர்பில் இருக்கிறாங்க நாங்க கோலோ போட்டியில் பிரதமர் மோடியை கூப்பிடும் போது என்ன உறவு சொன்னோம் தேர்தலுக்கு முன்னால கூட்டமா ரிப்போர்ட்டர் நீங்க சொல்லுங்க எப்ப கூப்பிட்டோம் தேர்தலுக்கு முன்னால் தானே சார் அவரை கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்தணும் அதுக்கு பின்னால தேர்தல் நடத்தணும்ல அதுக்கு பின்னால மோடியோட வண்டவாளம் தண்டவாளங்களை மொத்தமா இந்தியா கூட்டணி கிடினு கிழிச்சு ரோட்டில் தொங்க விட்டோம்ல நாற்பதுக்கு நாற்பது மக்களை எங்களை நம்பி ஓட்டு போட்டாங்கல்ல மக்களுக்கு தெரியும் சார் எங்களோட உண்மைத்தன்மை உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் நாங்கள் விளக்குன்ற அவசியம் இல்லை எதுக்கு நாங்கள் விளக்கி என்ன புரோஜனம் பத்து பைசா புரோஜனம் இருக்குன்னு சொல்லி நான் பதில் சொல்கிறேன் அவங்களுக்கு எதிர்கட்சிக்கு வேலையே ஒன்றும் நல்ல உறவும் பாய்ங்க இல்லைன்னா கள்ள உறவும் பாய்ங்க அவங்க நல்ல உறவாக இருந்தால் நாங்கள் சொல்லுவோம் ஏமா நல்ல உறவுன்னா துணிச்சலாக வெளியில் வந்து சொல்லுன்னு திமுக அந்த சந்தேகத்துக்கு அப்பால் பட்டது எங்களுக்கு உறவுன்னா நல்ல உறவுனா ஆமாம் உறவுன்ட்டு போயிடுவோம் ஏன் நீங்கள் போய் சேர்ந்தீங்கன்னா காரணத்தை சொல்லுவோம் பாஜக வாஜ்பாயோட ஏன் சேர்ந்தீங்கன்னு கேளுங்க பாலிசி மூணு வச்சுருந்தோம் மூணுக்கும் கையத்து போட்டு கொடுத்தாரு அதனால தூக்கி எறிஞ்சோம் இருந்த வரைக்கும் பாபுரம் சூரிய கட்டினானுள்ள இடித்தானுலா ராமர் கோயிலை கட்டினானுலா பொது சிவில் சட்டம் வந்துதா நீட்டு வந்துதா ஏதேனும் ஒன்று மாநிலத்துக்கு குந்தகம் வந்துதா வராது ஆனால் இப்போ பிஜேபியோட பாணி வேற எங்களோட லாபி வேற அதனால இது வந்து எந்த காலத்திலையும் ஒத்து போகாது ஐடியாலஜி எந்த காலத்துலேயும் ஒத்து போடாது ராஜ்நாத் சிங் வராரு ராகுல் காந்திக்கு அழைப்பு விடுத்திருக்கீங்களா ராகுல் காந்தி வரும்போது நாங்கள் நாங்க ராஜ்நாத் சிங்குக்கு அழைப்பு கொடுத்தோமா இந்த கேள்வி அப்போ கேட்க மாட்டேன் இல்ல நம்ம இந்தியா ராகுல் காந்தி சார் இந்தியா நம்ம இருக்கோம் சார் இந்தியா கூட்டணில் இருக்கக்கூடிய மற்ற கட்சி தலைவர்களும் இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கேற்றாங்கன்னா அது சிறப்பா இருக்கும்ல சார் அது எங்களுக்குன்னு இந்தியா கூட்டணியில இந்த 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 மாதிரி ஒரு திரும்ப நடைபெற போறதில்லை இல்ல கலைஞருக்கான ஒரு நாணயம் வந்து வெளியிடப்படுது அந்த நிகழ்ச்சில இந்தியா கூட்டணி சார்பா மற்ற கட்சி தலைவர்கள் பங்கேற்றா இது இந்தியா கூட்டணிக்கும் பெருமை திமுகக்கும் இது பெருகி பெருமையா தான நாங்க எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருக்கோம் பொறுத்து இருந்து பாருங்க எல்லா கட்சிக்கும் அழைப்பு கொடுத்துருக்கோம் எல்லாரும் வருவாங்க அது வந்ததுக்கு அப்புறம் பேசுங்க முன்னாலேயே ஏன் அழைப்பு கொடுக்கல கொடுத்துருக்கோம் சார் வருவாங்க அதை யாரும் புறக்கணிக்கிறேன்னு இது வரைக்கும் அறிக்கை கொடுக்கலையே யாராவது அறிக்கை கொடுத்துருக்காங்களா ஒரே ஒரு வார்த்தை நான் தான் சொல்லிட்டேன் எடப்பாடி எதிரியா தான் நாங்க பார்ப்போம் ஆனா ஆரடி நிலமில்லைன்னு சொன்ன பிறகு கலைஞருக்கு அந்த ஆளு தமிழ்நாட்டுக்கு துரோகியா கருதுறோம் அவரெல்லாம் நாங்க அழைப்பு கொடுத்தாலும் மரியாதை நிமித்தமா அதை வாங்கி வேணுணா பத்திரிக்கை வச்சுக்கணும் வரவே கூடாது நான் சொல்றேன் அழைப்பு கொடுத்துட்டோம் ஆனா நீ மானசனா யோகிய நந்தினம் வராதமோ ஏன் வராதன்னு சொல்றோம்னா நீ துரோகி வராத இல்ல போ எதிர்க்கட்சியை அவங்க என்ன சொல்றாங்க நாங்களும் தான் எம்ஜிஆர் ஒரு நாணயம் வந்து இதே மாதிரி வெளியிட்டோம் நாங்களே தானே வெளியிட்டோம் நாங்க மத்த எந்த கட்சியுமே கூப்பிடல கூட்டணி கட்சியும் கூப்பிடல அது மாதிரி நீங்க வெளியிட்டு வந்து எதுக்கு வந்து நீங்க எல்லாத்தையும் வந்து ஒரு பிரபலப்படுத்துறீங்க எங்க எங்க ஸ்டாண்ட் இது எங்கள் ஸ்டாண்டர் எடுக்கிற முடிவு எங்கள் கையில் இருக்கு எங்கள் தலைவர்கிட்ட இருக்கு நீ யார் அந்த பக்கம் உட்காந்துட்டு நீ இப்படி தான் கட்சி நடத்தி சொல்கிறது அப்போ நான் சொல்கிறேன் இப்போ நான் சொல்றது நீங்கள் அந்த அளவுக்கு கேட்க சொல்லுங்க யோ பாசிசம் உள்ளே வருதியா பாஜக உள்ள வரான் ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டான் அதிகபட்சம் போனால் ரெண்டாவது இடத்துக்கே நிறைய இடங்கள்ல வந்துட்டான் மரியாதையாக திராவிடங்கிற வார்த்தையை காப்பாற்று திராவிட கட்சிங்கிற எண்ணத்தை காப்பாற்று ஒழுங்கா எல்லா பலும் சேர்ந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொண்டாந்து ஒரு கூட்டணியில் வை சசிகலாக சேர்த்துக்க ஓபிஎஸை சேர்த்துக்க டிடிவி தினகரனை சேர்த்துக்க எல்லாரையும் ஒன்றா சேர்த்து உன் கட்சியை ஸ்ட்ராங் பண்ணு அப்படின்னு நான் சொன்னால் ஜெயக்குமார் எடப்பாடி ஏற்றுக்கோங்களா இந்த கேள்வியை நீங்கள் போய் கேளுங்க சூர்யா வச்ச கொண்டான் பாசித்த பாஜக தமிழ்நாட்டுக்குள் புகுறது அதனால் எடப்பாடிக்கு அறிவுரை அப்படின்னு போட்டு நீங்கள் அந்த கோரிக்கையை வைங்க நான் சொல்லி எடப்பாடியை ஏற்றுக்கிட்டோம் ஏற்றுக்கோரான்னு பாருங்கள் இது என்ன சார் உன் கட்சி உண்ணுது முடிஞ்சவும் உன் ஐடியாலஜி மக்களுக்கு பிடிச்சா ஓட்டு போட்டுட்டான் அதான் பத்து வருஷமாக ஒன்றும் இல்லைன்னு விடியா மூஞ்சி அண்ணா திமுகனு ஊதிக்கி ஓரம் கட்டிட்டான் விடியல் தர ஆட்சி திமுகனு முடிவு பண்ணிட்டேன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின்ங்கிற ஒரு என்ன மக்கள் மனதில் அதிகமாக ஆழமாக பதிஞ்சிருச்சு பிரைம் மினிஸ்டர் மோடினு சொல்லி ஓட்டு கேட்டோமா இல்லை பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்தினுங்க ஓட்டு கேட்டமா யார் பிரைம் மினிஸ்டர்னே சொல்லாமல் ஓட்டு கேட்டோம் தமிழ்நாட்டில் மோடி வரக்கூடாது யாருன்னே எதுவும் யோசிக்காத மு ஸ்டாலின் நான் ஓட்டு கேட்குறேன் என்னை நம்பி ஓட்டு போடுனாரு நாற்பதுக்கு நாற்பது மக்கள் ஓட்டு போட்டுருச்சு அப்ப யாரை பிரைம் மினிஸ்டர் நடிச்சு ஓட்டு போட்டிருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர்னு நினச்சி ஓட்டு போட்டது தமிழ்நாடு மக்கள் அவர் கை காட்டுறாருப்பா யார் வேணாலும் ஓரட்டும் அந்த மாதிரி மக்கள் இருக்கு நம்பிக்கைக்குரிய தலைவனா தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கார் எதுக்கு சார் உனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை எங்கள் கட்சி ஸ்டாண்ட் நான் பார்த்துக்கிறேன் முதல்ல நீ உங்கள் கட்சியை காப்பாற்றுறதுக்கு வழியேப்பாரு ஏற்கனவே முக்கா பேண்ட் லெவலுக்கு கொண்டு வந்து விட்டாங்குவோம் இப்போ ஆப் ட்ராயர் போட்டு விட்டானுவோம் பாப் டிரைவரில் தூத்துறானு ஒன்னா திமுக ஏற்கனவே முக்கா பேண்ட் மாதிரி தூத்துனான் ரெண்டாவது இடத்துலயாவது ஏதாவது ஓட்டு விசேதத்தில் இப்போ மூணாவது இடத்துக்கு போயிட்டானுவோ ஒரு சில இடத்துல நாலாவது இடத்துக்கு போயிட்டானுங்க அப்போ ஆப் டிராயர் சுற்றுறான் இன்னொரு ஒரு தேர்தலில் தோத்தன்னு வச்சுக்க ஜட்டி தான் மிஞ்சோம் ஓகே சார் நிறைய கவுசர் கூட இருக்காது ஓகே நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி மகிழ்ச்சி சார் ஸ்டார் மூவிஸ் பிரசந்த் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது